ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிச்சன். இன்றைக்கி கம்பு ரொட்டி கூட சுட்ட கத்திரிக்காய் சப்ஜி. சுட்ட கத்திரிக்காய் சப்ஜி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அது கீழே இருக்க லிங்க்கை பார்த்து நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இப்போ கம்பு ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கை மாவு, கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கம்பு வந்து ஒரு சிறுதானிய வகை. இது என்ன செய்யுதுன்னா, உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் தடுத்துறது, தசைகளுக்கு நல்ல இறுக்கத்தை கொடுத்து உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. ரெகுலராகவே நம்ம ஃபுட்டு இதை எடுத்துக்கலாம். எப்பயுமே அரிசியாக சாப்பிட்டுட்டுருக்கிறதுக்கு ரெகுலராகவே இந்த ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. குஜராத்தில் எப்பயுமே ரெகுலராக இந்த ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. இங்கே ரெகுலராக காலையிலையோ அல்லது நைட்டோ அதை சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு குஜராத் ஃபேமஸ் ரொட்டி தான் இது. இதுக்கு பேர் வந்து பாஜிரா ரொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைட்டாக தண்ணி கலந்து அப்படியே கலந்துக்கோங்க. சப்பாத்தி மாவு செய்கிற அளவு கூட ரொம்ப நேரம் கூட எடுக்க வேண்டியதில்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப தண்ணியாகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகக்கூடாது, அந்த ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். கம்பில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இது சாப்பிட்டா வயிறு சம்மந்தமான அஜீர்ண கோளாறோ எல்லாத்தையும் சரி பண்ணி வயிறும் சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது. ஈவன் ஆன்டி ஏஜிங் தன்மை கூட இருக்குது. சருமத்தை மினுமினுப்பாக்குற தன்மை கூட இதுக்கு கம்புக்கு இருக்குது. நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கம்பில். இன்றைக்கெலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். கரெக்டாக 2 ரொட்டி தான் நான் போட போகிறேன். கரெக்டாக அது சுடுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி லைட்டாக தண்ணி பிசைஞ்சு அப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து மண் சட்டியில் சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கிடைக்காட்டு பரவாயில்ல, நம்ம இரும்பு சட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியில் பிசையிறப்ப கொஞ்சம் பார்த்து ரொம்ப தண்ணி விடாமல் கரெக்டாக பிசைஞ்சுக்குங்க. லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த கம்பு ரொட்டி கூட நான் முதல்ல சொன்ன மாதிரி கத்திரிக்காய் சப்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். குளிர்காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ. அது கூட வெல்லமும் வச்சுக்கலாம். வெல்லம், கம்பு ரொட்டி, இந்த சப்ஜி, அப்புறம் மோர், இது 4 காம்பினேஷன் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்க்கக்கூடாது. தேய்க்கெல்லாம் சுத்தமாக வராது. குச்சிலெல்லாம் வச்சு தேய்க்கக்கூடாது. ரவுண்டாக கையிலையே அப்படி உருட்டிட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு மாவு போட்டு கையிலையே அப்படி ரவுண்டு பண்ணணும். ஆக்சுவலாக இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கையிலே அப்படி தட்டிடுவாங்க. நம்மளுக்குள்ள கையிலெல்லாம் தட்ட வராது. நம்ம என்ன பண்ணலாம், சப்பாத்தி கல் மேலே வச்சுட்டு அப்படி மேலே மாவு போட்டு லைட்டாக அப்படி ரொம்ப போட்டு அமுத்தக்கூடாது. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு ரோல் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆனால் கொஞ்சம் கீழே மாவு மாத்திரம் போட்டுக்குங்க. மாவு போட்டால் தான் கரெக்டாக ஒட்டாமல் ரோல் பண்ணுறதுக்கு வரும். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த சமயத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சட்டியை வச்சிடலாம். அடுப்பில் அந்த மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாம். மண் சட்டி இல்லாட்டாலும் பரவாயில்ல, இரும்பு சட்டிலையும் சுடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ரோல் பண்ணிட்டோம். இப்போ ரெடியாக போகுது. இப்போ எப்படி சுட்டு எடுக்கிறது, அதுவுமே இது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரே ஒரு இடம் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அழகாக நீங்களே வீட்டில் செய்யலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ மேலால் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு ஏற்கனவே சட்டி காஞ்சிருச்சு. ஒரு இதில் ஹோல் ஹோலாக இருக்கனால நல்லாவே இதாகிடும். காஞ்சிருச்சு ஏற்கனவே. ஒரு 1 நிமிஷம் காய வச்சுருக்கேன் சட்டியை. இப்போ நம்ம அந்த கம்பு ரொட்டியை போடலாம். போட்டுட்டு சிம்மிலே வச்சுக்கோங்க, அதாவது மீடியமில் வச்சுக்கோங்க. சிம்மிலே வைக்க வேண்டாம், ஃபாஸ்ட்லேயே வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. மேலால் லைட்டாக தண்ணி தடவுருங்க. அப்போ தான் அந்த மாவோட அந்த டேஸ்ட் வராமல் இருக்கும். அதனால் லைட்டாக அந்த மாவு போகிறதுக்கோசரம் லைட்டாக தண்ணி தடவிடுங்க. தண்ணி தடவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, 2 பக்கம் திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும், அதை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம திருப்பி போடணும். கையிலே கூட திருப்பி போட்டலாம், இன்னும் அந்த ஈரப்பதம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக மீடியம் கேஸில் வச்சுக்கோங்க. மீடியம் கேஸு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபாஸ்ட்டில் கூட வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து அந்த 2 பக்கம் இருக்கிற ஈரப்பதம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் போயிடுச்சு ஒரு பக்கம். அடுத்த பக்கம் திருப்பி பார்க்கலாம், ஈரப்பதம் போயிடுச்சா என்னன்ட்டு. இப்போ சட்டி காஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, சட்டி எடுத்துகிட்டு அப்படியே சுடணும். ஸ்டவ்லேயே போட்டு அப்படியே சுடணும்.
இப்போ நம்ம சுடுறப்ப என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு சுடணும். சுடுறப்ப எப்போயுமே ஃபாஸ்ட்டில் தான் வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு சுடணும். சுடுறப்போ அந்த புஸ்ஸுன்னு அப்படி பொங்கி வரும், அழகாக அப்படி பொங்கி வரும். பார்த்திங்கன்னா நல்லா நம்ம செஞ்சுருந்தோம்னா அழகாக பொங்கி வரும். நல்லா மெலுசாகவே தட்டிக்கோங்க தட்டுறப்போ, ஏன்னா மெலுசாக தட்டினா தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால் நல்லா மெலுசாக தட்டிக்கோங்க. இவன் கொஞ்சம் கெட்டியாக தட்டினீங்கன்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் போட்டு எடுக்கணும், ஏன்னா பச்சையாக சாப்பிடக்கூடாது. நல்லா இப்போ ஒரு பக்கம் நல்லா பிளாக் கலராக தான் ஆகும், கண்டிப்பாக பிளாக் கலராக தான் ஆகும். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த சூட்டோட சூட்டை நெய் ரெண்டு பக்கமே தாராளமாக தடவுங்க. ஃபுல்லாக நல்லா, இதுக்கு நம்ம எண்ணெயே போடலை, முதல்லேருந்து எண்ணெயே போடலை, வெறும் தண்ணி ஊற்றி தான் சுட்டிருக்கோம். ஸோ அதனால் ரெண்டு பக்கமே நல்லா தாராளமாக நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு இப்போ அந்த சப்ஜி கூட அழகாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. இது மாதிரி வித்தியாசமான ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.